தேமுதிகவின் பதினெட்டாம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி கரூர் தேமுதிக சார்பாக கழக கொடியேற்றி நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நீடூலி வாழ வேண்டி பசுபதிப்பாளையம் வடக்கு தெருவில் உள்ள புனித கார்மேல் அன்னை ஆலயத்தில் கழக நிர்வாகிகள் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் மேலும் கழகத்தின் பதினெட்டாம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி கட்சி கொடியேற்றி வைத்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன மத்திய நகர தேமுதிக சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் மாநகர மாவட்ட செயலாளர் அரவை முத்து சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் மேலும் மாநகர மாவட்ட அவைத்தலைவர் முருகன் சுப்பையா மாவட்ட பொருளாளர் கலையரசன் மத்திய நகர செயலாளர் ஆரியப்பராஜா பொதுக்குழு உறுப்பினர் பசுவை பாலு மாநகர மாவட்ட துணை செயலாளர் அனிதா ஆனந்த் மத்திய நகர துணை செயலாளர்கள் நாகராஜ் ராதாகிருஷ்ணன் முரளி மத்திய நகர பொருளாளர் ராஜேந்திரன் மத்திய நகர அவைத்தலைவர் மூர்த்தி மகளிரணி செயலாளர்கள் ரூபினி மேரி லட்சுமி சுந்தரராஜன் கனகராஜ் சுப்பிரமணி வெங்கடேஷ் ராயல் நாட்ராயன் குப்புசாமி பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்